இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, கோதுமை ரவா கிச்சடி தான் பண்ண போகிறோம். கோதுமை ரவாவில் வந்து உப்புமா பண்ணலாம். அதை வந்து இப்போ எல்லா காய்கறிலாம் போட்டு கிச்சடி பண்ண போகிறோம். இது வந்து சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் நைட்டு டிஃபனுக்கு கூட நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா வயிறும் ஃபுல்லாகும். நான் எப்படி செய்யலாங்கிறத வந்து பார்ப்போம். கோதுமை ரவா கிச்சடி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கோதுமை ரவா வந்து இந்த சின்ன டம்ளர், அதாவது 100 கிராம் தான் பிடிக்கும். இது ரெண்டு பேர்கிட்ட சாப்பிடலாம். இது 100 கிராம் அளவுக்கு இது 1/4 டம்ளர் கோதுமை ரவா எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே ஃபுல்லாக போட்டிங்கன்னா 1 டம்ளர் வரும். பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் பாசிப்பருப்புன்னு வச்சுக்கோங்களேன். 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்ந்தோம்னா 1 டம்ளர் அளவு. இதை வந்து இந்த ரெண்டையும் நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துருவோம். சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு போட்டுடலாம். அது நல்லா செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். திருப்பி அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இந்த 1/4 டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை அதையும் போட்டு லேசாக வறுத்துடலாம். இது வந்து சீக்கிரத்தில் கருகிடும், அதனால் ஸ்லோவாக வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. கை விடாமல் பெரட்டுங்க, இல்லைனாக்கி கருகிரும். ரவை வந்து கோதுமை ரவையும் வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும், ஆற வச்சிடலாம். இந்த பாசிப்பருப்பு வந்து வறுத்து வச்சுருக்கோம். இதை லேசாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கிடுவோம். இது குக்கர் வச்சுருக்கேன். இந்த கிச்சடியை வந்து நான் குக்கரில் தான் தாளித்து விட போகிறேன். அதனால் இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே சோம்பு போடுறேன். ஒரு 2 பிரிஞ்சி இலை போடுறேன். இப்போ வந்து ஒரு 6-7 பல் பூண்டை எடுத்து உரிச்சிட்டு நச்சு வச்சுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ வந்து பூண்டு நச்சு வச்ச பூண்டை வந்து உள்ளே போட்டுறேன். இப்போ பூண்டு வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவோம். அடுத்து வந்து ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் போட்டுருவோம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளியும் போட்டுருவோம். நான் வந்து சின்ன டம்ளரால் 100 கிராம் ரவை தான் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பும் ரவையும் சேர்ந்து 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு கரெக்டான அளவை வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை விட கூட ரவை எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி கூட ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க, கூட ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. அதை மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன டம்ளர் 100 கிராம் அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து கேரட்டு, ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸு வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுருவோம். இதில் வந்து பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இல்லை, அதனால் போடலை. நான் வந்து கார்ன் போடுறேன். ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 கார்னு உரித்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ வந்து இந்த காயெல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சிட்டு இதில் வந்து தேவையான உப்பை வந்து போட்டுடலாம். இந்த ரவா கிச்சடிக்கு தேவையான உப்பு மொத்தமே போட்டுட்டேன். இது வந்து சாம்பார் தூள் தான் போடுறேன். சாம்பார் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி. இதை நல்லா இப்படி கலந்து விட்டுறலாம். வந்து கிச்சடிக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பா இந்த டம்ளரால் ஒரு பருப்பும் அரு ரவையும் ரெண்டு சேர்ந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதால் நான் 4 டம்ளர் தண்ணி விட போகிறேன். 4 டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். இந்த தண்ணி வந்து லேசாக ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் அந்த ரவையையும் பருப்பையும் சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த தண்ணியை லேசாக வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா
உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் காரம் பத்தலைனாலும் உப்பு பத்தலைனாலும் அந்த இதை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சுட்டு பாருங்கள். இப்போ வந்து இதோட இந்த பருப்பு வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுருவோம். வறுத்து வச்ச ரவையையும் உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். இப்போ வந்து எனக்கு வந்து காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, செக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்து எது பத்தலையோ அதை போட்டு மூடி வச்சிட்டேன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து குக்கரை மூடிடலாம். இப்போ வந்து குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டேன். இதில் வந்து ரெண்டு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு தாளிக்கணும்னா தாளித்து ஊற்றிக்கலாம். அப்படியே முந்திரி பருப்பு வேண்டானாலும் கொத்தமல்லியை போட்டுட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம். இது வந்து ரெண்டு விசில் வரட்டும் காமிக்கிறேன். ரெண்டு விசில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஏர் போயிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து கொட்டிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுறேன். ஒரு நாலு கருவேப்பிலையும் வச்சு போட்டுறேன். இப்போ வந்து நெய்யை வந்து ஊற்றி ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு தேவைன்னா நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், இல்லைனாலும் அப்படியே கூட சாப்பிடலாம். நெய் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்குங்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் மூணு ஸ்பூன்கிட்ட விட்றேன். நெய் வந்து நல்லா சூடாயிட்டு இப்போ வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுதேன். அது கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அதை கிச்சடியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், கிச்சடி ரெடி ஆகிட்டு இப்போ ரெண்டு விசில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைக்கிறது எதுக்குன்னு அன்னைக்கு அந்த ரவை வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வேகுங்கிறதுனால இப்போ வந்து நான் தட்டில் கிச்சடி வந்து நெய் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஊற்றி நல்ல ஒரு கலர் கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து கிச்சடி ரெடி ஆகிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிடலாம். நல்ல கான் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு இனிப்பு சுவையும் வரும். இந்த மாதிரி ரவா கிச்சடி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரவா கிச்சடி ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரவா கிச்சடி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.